ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானமும் இரக்கமும் கிருபையும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்றோர் மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார்க் இந்த நாள் இனிய நாளாக இருக்க ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கத்த நமக்கு துணை செய்வாராக அன்றுடைய வார்த்தையாகிய வாக்குத்தத்த வசனம் இந்த நாளே லூக்கா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர் அவளை நோக்கி திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தோடே போ என்றார் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு மகளை பார்த்து சொல்றாரு மகளே திடன்கொள் பயப்படாத நடுங்காத உன் நிலைமையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் உன் சூழ்நிலையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் நீ பயப்படாத நீ தான் உன்னை ரச்சித்தது வேறு யாரும் ஒன்றை ரசிக்கலை நீ நம்பியிருந்த நம்பிக்கை உன்னை காப்பாத்துனது யார் மேலே நம்பிக்கை வச்சையோ அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குன அந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சபடியினால் அந்த விசுவாசம் வைத்தபடினால் அது உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடு போய் வா கற்ற சொல்றார் இன்றைக்கி உங்களை என்னையும் பார்த்து அங்கே பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கி உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் அறிந்து கவலையோடு இருக்கிறவங்க கண்ணீரோடு இருக்கிறவங்க வேதனையோடு இருக்கிறவங்க சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு நடுக்கத்தோடு நீ என்ன செய்ய போகிறோமோ அப்படின்ற கேள்விக்கோடு கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு திடன்கொள் திடன்கொள் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை நீங்கள் விசுவாசித்திருக்கிற அந்த விசுவாசம் உங்களை ரச்சிக்கும் ஆனால் யாரு இடத்துல விசுவாசம் வைக்கிறோம் மனிதனிடத்துலையா தேவனிடத்துலையா அது மனிதனிடத்தில் வைக்கிற விசுவாசம் வீண் கத்திரிடத்துல வைக்கிற தான் நம்மளை ரட்சிக்கும் நமக்கு சமாதானம் உண்டாகும் அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் வேதாகமத்தில் நிறையா சொல்லப்பட்டிருக்குது விசுவாசத்தை நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும் அப்போ நம்ம விசுவாசம் தேவன் பேரில் இருந்தால் தான் அதனுடைய மகிமையை அதனுடைய சமாதானத்தை மனமகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும் அதனால தான் இங்கே சொல்கிறார் சகோதரியை பார்த்து சொல்கிறாரு நீ விசுவாசிக்கிற விசுவாசம்தான் உன்னை ரச்சித்தது யார் உன்னை தடவி தொட்டு சொகப்படுத்தலை கர்த்தர் தான் நீ வைத்திருக்கிற விசுவாசம் ஏன்னா அவர் சர்வ வல்லவர் அவர் ஆணைய தொட்டாலாவது எனக்கு சுகம் உண்டாகும் என்ற ஒரு விசுவாசம் இருந்ததே அதுபோல் இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் பேரில் வைப்போம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கர்த்தர் பேரில் வைப்போம் அப்படி வைக்கிற போது தான் திடன்கொள் நீ பயப்படாத கலங்காத நீ யோசிக்காத நீ கலங்கி நிற்காத கண்ணீரின்ல நின்று நீ அழுகாத திடன்கொள் தைரியமாறு நான் உன்னை ரசிப்பேன் நான் உனக்கு மீட்பை தருவேன் நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன் நீ மகிழ்ச்சியோடு இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நீங்களும் நானும் யாரிடத்துல விசுவாசம் வைக்கணும் தேவனிடத்துல விசுவாசம் வைக்கணும் அந்த விசுவாசத்தை ஆண்டவரிடத்துல கேட்போமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல ஒரு காலை வேலைக்காக நமக்கு நண்டு செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் புதிய நாளுக்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே இந்த நாளை ஆசிர்வதிங்க கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் விசுவாசித்து தேவனிடத்தில் ஆண்டவரே அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருவை செய்ததற்காக நன்றி இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ வளர கத்தர் கிருவை செய்யுங்க கலங்கினவர்கள் கண்ணீர் பாதில் இருக்கிறவர்களா நீங்கள் திடன்கொள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அப்படி திடப்படுத்துங்க வேதனையோடு இருக்கவங்க துயரத்தோடு இருக்கிறவங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க இன்னும் எனக்கு நான் நினைத்திருக்கிற காரியம் நடக்கலையேன்னு ஏக்கத்தோடு இருக்கவங்கெல்லாம் கத்தை திடப்படுத்துங்க ப்பா உறுதிப்படுத்துங்க அவங்க விசுவாசத்தை பலப்படுத்துங்க அவங்க சமாதான மனமகிழ்ச்சி நிறைவு காண கர்த்தர் கிருவை செய்யுங்கப்பா அப்படி செய்து இதை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செயல்பட போகிறதுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் பயணம் பண்ணுகிற போது ஊழியம் செய்கிற போது வேலைகள் செய்கிற போதும் நாங்கள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் பிரயாசப்படுறோமோ அத்தனை பிரயாசத்திலும் நம்முடைய ஆலோசனை நம்முடைய கிருபை நம்முடைய வழிநடத்தில் இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் பாதுகாத்து கொள்ளுங்க காத்து கொள்ளுங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு திடன்கொள் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு காத்திருப்போம் நம்மளை திடப்படுத்துவார் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் நன்றி உறவுகளே நன்றி